ஹாய் எவ்ரிவன், சென்னையில் நான் 40 கிலோமீட்டருக்கு வேகத்தில் போயிட்டேன் ப்ரோ. நைட்டு வந்து 60 கிலோமீட்டருக்கு வேகத்துலேயே நான் போயிட்டேன். என்னோடய ஃபோட்டோவை வந்து கேமராவில் பிடிச்சிருமா? எனக்கு ஃபைன் போட்டுருவாங்கன்னா எனக்கு ஃபைன் வந்துருமா? 1000 ரூபாய் கட்டி தான் ஆனுமா? இப்படி பல கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ போலீஸ் அதாவது இப்போ வந்து சென்னை போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. என்னென்னா, நாங்கள் இதெல்லாம் வந்து இப்போதைக்குன்னு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, தற்காலிகமாக வந்து நாங்கள் நுப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது தகவல் என்ன, முழு தகவல் என்ன, இது எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். முதல் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சென்னையோட போக்குவரத்து கமிஷனர் சங்கர் ஜிவால் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு விஷயத்தை வந்து நியூஸுக்கு வந்து சொல்கிறார். அதான் என்ன சொல்கிறாருன்னா, பகலில் அதாவது 7 மணி டு பகலில் காலையில் 7 மணி டு நைட்டு 10 மணி வரைக்கும், நைட்டு 10 மணி தான் நினைக்கிறேன், நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து அதாவது பைக்குக்கும் காருக்கும் இந்த ஒரு ஸ்பீடு லிமிட் ஓகேவா, நான் பைக்குக்கும் காருக்கும் தான் வந்து சொல்கிறேன், பைக்குக்கும் காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40ல தான் வந்து வண்டி வந்து போகணும் ஓகேவா காலையில். அதே அந்த 10 மணி டு நைட்டு 10 மணி டு காலையில 7 மணி வரைக்கும் அந்த நைட்டு டயத்தில் வந்து பைக்குக்கும் காருக்கும் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னு தான் வந்து வச்சுருக்காங்க ஸ்பீட் லிமிட் ஓகேவா. 50க்கு மேலே வந்து போனால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைன் வந்து போட்டுரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் ஆட்டோ, ஆட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சோட பார்க்கல அதுக்கு ஸ்பீடு மீட்டர் போடுவாங்கன்னு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 7 to 10 ஓகேவா, காலையில் 7 to 10 வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீடு, 25னா தாமரத்துலேருந்து சென்ட்ரலுக்கு எத்தனை மணிக்கு போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியல, 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து போகுமா. இதே வந்து நைட்டு 7 மணி டு அதாவது 10 மணி to 7 மணி அந்த நைட்டு டயத்தில் 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா போகணுமா, ஸ்பீட் லிமிட் வந்து 35 ஆட்டோவுக்கு. இது ஆட்டோ வந்து இதை மீறிச்சுன்னா ஆட்டோவுக்கு ஃபைன் வந்து போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாங்க. அது ஓயாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா 10000 ரூபா நீங்கள் எடுத்து வச்சுற மாதிரி அவங்களோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. சரி, இதை இப்போ நம்ம விட்டுருலாம். இப்போ ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காவல்துறை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் வந்து அங்கேருந்தே வந்து நிற்பாங்க. பட் நம்ம நிறைய பேர் வந்து டிராஃபிக் போலீஸ்கிட்ட நம்ம நல்லவே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை கட்டிட்டு முறிச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த ஒரு இடத்துலலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மள மாதிரி ஆளுகளுக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ரேடார், ஸ்பீடு மீட்டர் ரேடார் அப்படின்னு ஆட்டோமேட்டிக் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ரேடார் வந்து என்ன பண்ணும்னா, இப்போ ஒரு கேமராவில் இருந்து நீங்கள் இன்னொரு கேமராவுக்கு நீங்கள் அப்படியே தாண்டி போகும்போது உங்கள் வண்டியை வந்து ஒரு புள்ளியை அதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஒரு கேமராலேருந்து மற்றொரு கேமராவுக்கு நீங்கள் போகிற அந்த ஸ்பீடை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்றத கனெக்ட் பண்ணோம். 40 கிலோமீட்டருக்கு 40 ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேமரா எடுத்து உங்கள் நம்பர் பிளேட்டை அதாவது ஐடென்டிஃபை அதாவது கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் வந்து போட்டு விட்டுணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும். இது மட்டும் கிடையாது, அடுத்து என்னென்னா ஒரு 2 கார் இது வரைக்கும் 2 கார் அந்த இடத்த வந்து நான் சொல்கிறேன் வீடியோவில், 2 கார் நீங்கள் கூட சென்னையில் பார்க்கலாம். அந்த 2 கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 360 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த 360 கேமரா அதாவது அந்த ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ரோந்து பணியில் வந்து எப்பயுமே ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். சென்னையில் வந்து ரோந்து பணிகளை நீங்கள் வந்து ரோட்டில் வந்து அப்பப்போ பார்க்கலாம். அந்த கார் வந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த காருக்கு முன்னாடி நீங்கள் திடீர்னு ஸ்பீடாக வந்து போயிட்டீங்கன்னா அந்த 360 கேமரா வந்து உங்களோட வண்டியை வந்து எடுத்து ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். அதாவது ஒரு கூட்டத்தோட கூட்டமாக வந்து ஒரு ஆள் வந்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியே வந்து வண்டியோட வண்டியாக வந்து அந்த ஒரு வண்டி இருக்கும், உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அந்த வண்டியை. கூட்டத்தோட கூட்டமாக வந்து அந்த வண்டி இருக்கும். நீங்கள் அப்போ அந்த வண்டி இருக்கும் போது நீங்கள் வந்து எதாவது தவறு பண்ணீங்கன்னா பிடிச்சிரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைன் போட்டுரும் ஓகேவா. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ நான் ஸ்பீடாக போயிட்டேன், நான் இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணிட்டேன், 10 இடங்களில் வந்து இந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து வச்சுருக்காங்க, அது பார்த்துருப்பீங்க, இந்த 10 இடங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ரேடார்ன்றது வச்சுருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து அந்த ட்விட்டருமே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ஆய்வுக்காண்டியே தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போதைக்குன்னு வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து அதை நீங்கள் ஸ்பீடு வந்து நீங்கள் 40 போக வேண்டிய இடத்துல 50, 60, 100 நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மேலே வந்து நாங்கள் ஃபைன் வந்து போட மாட்டோம். நாங்கள் வந்து இப்போதைக்குன்னு இந்த ஸ்பீடுன்றதை வந்து நாங்கள் ஒரு 10 இடத்துல வச்சுருக்கோம், இன்னும் எதிர்காலத்தில் 20 இடம், 30 இடம், 40 இடம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்து சென்னையில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் இப்போதைக்கு ஆய்வு தான், நாங்கள் இது வரைக்கும் ஃபைன்லாம் வந்து இது வரைக்கும் யாருக்கும் போடலைங்க, தற்காலிகமாக வந்து நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக
ஒரு ஒரு இடத்துல வந்து மக்கள் எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடு வந்து போகிறாங்க அப்படின்றத கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற அது போல் நாங்கள் வந்து இந்த ஒரு ஸ்பீடை வந்து நாங்கள் வைப்போம் அந்த 40